கேஜிஎஃப் திரைப்படத்தில் வசூலை தாண்டி பாக்ஸ் ஆபீஸில் சாதனை படைக்க துடிக்கும் காந்த்ரா திரைப்படம் ஹிந்தியில் மட்டும் 25 கோடி ரூபாய் வசூலை ஈட்டி கன்னடத்தில் 100 கோடி ரூபாய் வசூலித்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரிஷப் ஷெட்டியின் இயக்கத்தில் வெளியாகியுள்ள கன்னட திரைப்படமான காந்த்ரா 1800களில் குறுநல மன்னர் ஒருவர் வனப்பகுதியை ஒட்டிய நிலத்தில் பழங்குடியினர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கியதை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. காலப்போக்கில் அந்த நிலத்தை மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடி மக்களிடம் பயிரிக்க முயற்சிப்பதே காந்த்ரா படத்தின் கரு. பழங்குடி மக்களின் துன்பங்களையும் அதிரடியான சண்டை காட்சிகளையும் நேர்த்தியாக வழங்கி அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் ஏற்ற வகையில் இயக்கி இருப்பதாக இயக்குனர் ரிஷப்புக்கு பாராட்டு மழை பொழிந்து வண்ணம் உள்ளது. கன்னடத்தில் அதிக வரவேற்பு தொடர்ந்து காந்த்ரா திரைப்படம் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளிலும் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. படம் வெளியான அக்டோபர் 14 1,24,00,000 ரூபாய் வசூல் செய்த நிலையில் படத்தின் மீது உள்ள பாசிட்டிவ் விமர்சனங்களால் ஹிந்தி மொழியில் மட்டும் தற்போது 25 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளதாம். கன்னடத்தில் மட்டும் 100 கோடியே ரூபாய் தாண்டி சாதனை படைத்துள்ளதாகவும் ஒட்டுமொத்த வசூல் வேட்டை கேஜிஎஃப் உள்ளிட்ட பல்வேறு திரைப்பட படங்களை முந்தி சென்றுவிடும் எனவும் திரைத்துறை வட்டாரங்கள் அடுத்து கூறுகின்றனர். இனி மேலும் புதிய அப்டேட்ஸ்களுக்கு தமிழ் பத்திரிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.